கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திருநங்கைக்கு சொந்தமான இடத்தை வேறொருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு இடையே திடீரென உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி திருநங்கைகள் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் இளையராஜா இணைகிறார். வணக்கம் இளையராஜா, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள செல்லம்பட்டு நத்தக்குளம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ரேணுகா இவருடைய நிலத்தினை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரேணுகா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், காவல் நிலையம் என பல்வேறு இடங்களில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் திருநங்கைகள் சங்கராபுரம் மூணு சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் இருந்து வந்த சங்கராபுரம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்ய முயற்சித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து திருநங்கைகள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இதனால் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி. இளையராஜா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.